விவசாயிகளின் நலநிதி திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை நிதியை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடுகிறார். வாட்ஸ்அப் மூலம் கொரோனா தடுப்பூசி சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. பீகாரில் மின்னல் தாக்கி 14 பேர் உயிரிழப்பு. இரண்டு நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து முன்னேறி வரும் தாலிபான் அமைப்பு குண்டுஸ் மாகாணத்தையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. கோலாகலமாக நிறைவடைந்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி. சிறப்பாக நடத்திய ஜப்பான் அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான கடைசி நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. டிரா ஆனது முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி.